ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்குது. மாத்தூர் தொட்டிப்பாலம் பக்கத்தில், ஒரு 3.5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம அறிவிக்கிற தான் இது. இதில் என்ன பேடுனா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் யாருக்குமே அவ்வளோவா தெரியாது இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது. எனக்கே தெரியல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருந்திருக்கு, எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்போ ஃபஸ்ட்டாக வந்தேன்னா, ஈஸ்டர் அன்னைக்கு தான் வந்திருந்தேன். குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாரு. பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் தண்ணி அவ்வளோவா இல்லை. ஏன்னா ஏப்ரல் மாதம் வெயில் காலம் ஆனதுனால அவ்வளோவா தண்ணி இல்லை. இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயோ, குளிக்கிறதுக்கு ரெடியாக வரலையே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் குளிக்க முடியல, ஆனாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த டைம்லே அங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, அது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. இப்போ இவங்க நடந்து போயிட்டுருக்க இந்த பாலம் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக கட்டியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ அதில் தண்ணி இல்லை, இப்போ நல்ல தண்ணியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் இருந்து குளிக்கலாம். இந்த ஏரியா பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாமே இங்கே தான் வந்து குளிச்சிட்ருக்காங்க. இந்த அருவியில் ஓடிட்டுருக்க ஆறோட நேம் வந்து பகுருளி ஆறு. இந்த ஆற்றுல வந்து இந்த அருவியில் வந்து நிறைய மீன்குட்டிகள் இருக்குது. நம்ம வந்து பிடிச்சிட்டு போகலாம் இங்கே வந்துட்டு. ஆனால் வந்து இங்கே யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஏரியாவில் உள்ளவங்க ரொம்ப சூப்பராக பிஹேவ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஈஸ்டர் டைமில் வந்த டைம் வந்து குளிக்கிறதுக்கு வந்ததுனால எங்களுக்கு தண்ணி இல்லை, ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் எங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து இங்கே இதில் குளிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க வெளியிலேருந்து வர ஆட்களுக்கு. இந்த ஒரு பாலம் தெரியுதுல்ல, இந்த பாலம் வந்து ரேஸ் பைக் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அங்கே அடிக்கடி ரேஸ் நடக்கும். நான் வந்த டைம் எல்லாமே இப்போ கூட அங்கே ரேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கல்யாண ஃபோட்டோஷூட் கூட நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு பிளேஸ் பார்த்துட்ருக்கீங்களே. இது வந்து மொத்த ரப்பர் தோட்டம் தான் இங்கே இருக்குது. ரப்பர் தோட்டம், அப்புறம் வந்து வாழைத்தோட்டம். அந்த ரப்பர் தோட்டத்துக்கு வாழைத்தோட்டத்துக்கு எல்லாமே இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அவ்வளோ ஒரு என்னது, அப்படியே நிற்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிற பாறைகள் கூட ரெட் கலரில் தான் இருக்கும், மற்ற பாறையோட கலரில் இருக்காது. அந்த பாறை வந்து ரெட் கலரில் இருக்கும், அது கூட வித்தியாசமாக இருக்கும், மற்ற பாறை மாதிரி இருக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அப்படி தான் தோணுச்சு, ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலத்தோட அந்த சைடில் நிறைய தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து சாடி குளிக்க முடியாது, ஏன்னா மொத்தம் பாறை தான். நம்ம இப்போ பார்க்குற டைமில் வந்து தண்ணி மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உள்ளாடி பாறை தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சாடி குளிக்க முடியாதுங்க, பார்த்து தான் குளிக்கணும். தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க தயவுப்பண்ணி. பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்ததுனால எப்படியாச்சும் வந்து தண்ணியில் ஃபுல்லாக நனையணும் அப்படிங்கிற ஆசை அப்படியே கூடி கூடி வந்ததுனால போய் உக்காந்துட்டேன். எனக்கு அவ்வளோவா பிடிச்சிருந்தது. சின்ன பிள்ளையாக நானும் கொஞ்ச நேரம் வந்து அதில் வந்து விளையாடினேன். என் குழந்தைங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அப்படியே சும்மா நிற்க முடியாது, ரொம்ப வந்து நமக்கு ஏதாவது விளையாடலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த தொட்டிப்பாலம் மாதிரி இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்திலே தான் இருக்குது. கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தொட்டிப்பாலம், அப்புறம் வந்து திருப்பரப்பு, அப்புறம் பேலஸ் அப்படி தான் தெரியும். இது அவ்வளவா யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து இதையுமே இனி லிஸ்ட்டில் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான பிளேஸ் இது, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்து. இந்த அருவி பக்கத்திலே ஒரு டெம்பிள் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து அருவிக்குறையோட என்ட்ரன்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டே வந்தப்போ இதில் இறங்கலாம் அப்படின் தான் நினச்சேன். அதுக்கப்புறமா சரி, போகிற டைமில் கொஞ்சம் இதில் இறங்கிட்டு போகலாம். என் பொண்ணோட ஷூ எப்படியோ இங்கே வந்திருக்கு. நாங்க ஃபஸ்ட்டாக வந்தது ஏப்ரல் மாதம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி எதுவுமே தண்ணி இல்லை, ரொம்ப தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போது ஷூட் பண்ணினேன் கொஞ்சம் வீடியோஸு. அந்த பாறையிலெல்லாம் இறங்கி போயிட்டுருந்தோம். அது வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் வந்து பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் அனுப்புகிறேன்.
அப்போவே நினச்சா மழை பெய்கிற டைமில் வந்து எடுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி 2 மாதம் வெயிட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப அழகான பிளேஸ், கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸில் வர்றதுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் சார்ஜ் அப்படி எதுவுமே இல்லை, என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படி எதுவுமே இல்லை, ஃப்ரீயாகவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு. ஸோ அந்த சார்ஜ் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பிளேஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.